Om Namah Shivaya, Shivaya Namah. Shiva Shivaya Namah. Om Namah Shivaya, Shivaya Namah. Shiva Shiva Shivaya Namah. கடந்த 515 வருடங்களாக பாரம்பரியமாக நெல்லையப்பர் திருக்கோவிலிலே ஆணி பெருந்திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் கூட இந்த விழாக்கள் தடைபட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஆணி பெருந்திருவிழாவினை கொரோனாவை காரணம் காட்டி அறநிலையத்துறை நிர்வாகம் முற்றிலுமாக நிறுத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறது, அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பிலே இதை பெரிய விழாவாக இல்லாவிட்டாலும் கூட ஆகம விதிகள் படி திருக்கோவிலுக்கு உள்ளாக வைத்து இந்த ஆணி பெருந்திருளாவை முறைப்படி நடத்த வேண்டும் என இந்து முன்னணி பேரியக்கம் பல நாட்களுக்கு முன்பே கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அறநிலையத்துறை அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. மதுரையிலே மீனாட்சி சொக்கநாதரனுடைய திருக்கல்யாணத்தை நடத்திய அறநிலையத்துறை இங்கே ஆணி பெருந்திருளாவை நடத்த இயலாமல் போனது மிகுந்த வேதனைக்குரியது. அறநிலையத்துறை அதிகாரிகள் முறையாக முயற்சி செய்திருந்தால் இந்த திருவிழாவினை திருக்கோவிலுக்குள்ளாக வைத்து நடத்தியிருக்கலாம். இன்றைக்கு கொடியேற வேண்டும், திருவிழா துவங்க வேண்டும். ஆனால் இதுவரை எந்த விழாவும் நடைபெறவில்லை. அறநிலையத்துறை வேண்டுமென்றே திட்டமிட்டு சோம்பேறித்தனமாக இந்த திருவிழாவை நிறுத்தியுள்ளது. இது பக்தர்கள் மத்தியில மிகுந்த வேதனை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் பொதுமக்களை திரட்டி விழாவை நடத்த சொல்லவில்லை. சட்ட விதிகளுக்குட்பட்டு திருக்கோவிலுக்கு உள்ளாக கூட இந்த திருவிழாவை நடத்த நிர்வாகம் தவறியுள்ளது. 515 வருடங்களாக நடைபெற்ற பாரம்பரியத்தை இந்த அறங்கட்ட நிலையத்துறை சுக்குநூறாக இன்றைக்கு நொறுக்கியுள்ளது. இது பக்தர்களிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. அறநிலையத்துறையினுடைய கைகளில் ஆலயங்கள் இருப்பதால் தான் இத்தகைய அவலங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அறங்கட்ட நிலையத்துறை ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த திருவிழாவை நடத்த தவறிய அறங்கட்ட அறமில்லா நிலையத்துறையினுடைய அதிகாரிகளை நெல்லையப்பா நீயே கேள் என்று சொல்லி பக்தர்கள் மனம் வெதும்பின்றைக்கு நாங்கள் திருச்சங்கு ஊதி இந்த சிவ பூஜையில் ஈடுபட்டு இருக்கிறோம். இல்லை, இது குறித்து ஏற்கனவே அறநிலையத்துறையினுடைய இணையாளருக்கும் அறநிலையத்துறையினுடைய இந்த கோயிலுடைய திருக்கோவில் நிர்வாக அதிகாரிக்கும் சுமார் 25 நாட்களுக்கு முன்பே நாங்கள் முறையாக மனு அளித்துள்ளோம். ஆனால் திருவிழாவை நடத்துவதற்கு எந்த ஒரு சிறு முயற்சியும் கூட இந்த நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை. அதனால் தான் இன்றைக்கு நிர்வாகம் இந்த திருவிழாவானது தடைபட்டு இருக்கிறது. பூரி ஜெகநாதரனுடைய ஆலயத்தினுடைய திருவிழாவை அந்த மாநில அரசாங்கம் மிகுந்த முனைப்படுத்து உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்து நடத்தியது. ஆனால் இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கோயிலை திறப்பதற்கு கூட இன்றைக்கு தயாராக இல்லை. இவர்கள் திருவிழாவை எப்படி நடத்துவார்கள்? இவர்களுக்கு திருவிழா நடத்துவதோ கோயிலை திறப்பதை பற்றியோ எந்த அக்கறையும் இல்லாமல் அறநிலைய அறங்கட்ட நிலையத்துறையும் தமிழக அரசும் திருக்கோயில்கள் குறித்து அக்கறையே இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.